அது ஒரு பழைய கிராமம். அங்க மோகன் அப்படிங்கிற பஸ் டிரைவர் இருந்தாரு. அந்த ஊர்ல இருந்து வேற எங்க போகணும்னாலும் அந்த பஸ்ல தான் பயணிக்கணும். அந்த ஊரை தாண்டி போகணும் அப்படின்னா ஒரு பெரிய நதி இருக்கு. அந்த நதியை கடக்கிறதுக்கு சன்னமா ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த பிரிட்ஜு கூட சரியா இல்லை, எப்போ உடஞ்சி விழுமோன்ற நிலைமையில இருந்தது. அந்த பிரிட்ஜை கடந்து போறதுக்குள்ள மோகனோட உயிர் மோகன் கிட்ட இருக்காது. பஸ்ல பயணம் பண்றவங்க கூட அவங்க உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு போவாங்க. இப்படி அவங்க எல்லாரும் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமா காத்து மழைன்னு வந்துச்சு. அதுல அந்த பிரிட்ஜு உடஞ்சு விழுந்துருச்சு. அத பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும், ஐயோ இப்படி உடஞ்சிருச்சு, இப்ப பக்கத்தூருக்கு எப்படி போறது, இவ்ளோ பெரிய நதிய எப்படி தாண்டறது, இனிமே யாரும் போக முடியாது அப்படின்னு கவலைப்பட்டாங்க. அப்போ மோகன் இந்த விஷயத்த பத்தி பெரிய மனுஷங்க கிட்டயும் சொன்னான். ஆனா அந்த விஷயத்த அவங்க அலட்சியப்படுத்திட்டாங்க. அவசர காலத்துல மக்கள் வெளியில போகணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ மோகன் உட்கார்ந்து நல்லா யோசிச்சு காத்துல பறக்குற பஸ்ஸ தயார் பண்ணலான்னு நினைச்சான். அதுக்காக ரொம்ப கடினமா உழைச்சு தன்னோட பஸ் மேல சீலிங் ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணான். அப்போ அவன் மனசுக்குள்ள, நான் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு இந்த ஃபேனை பஸ்ல பொருத்திருக்கேன், கடவுள் புண்ணியத்துல இது காத்துல பறந்தா நல்லது. பஸ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே உள்ள இருந்த என்ஜினால ஃபேன் ரொம்ப வேகமா சுத்த ஆரம்பிச்சது. அப்போ தானாவே பஸ் காத்துல பறக்கறத பார்த்து தன் திட்டம் நிறைவேறுச்சுன்னு நினைச்சான். அவன் நினைச்சபடியே பஸ் காத்துல ஒரு ஹெலிகாப்டர் மாதிரி பறந்து போச்சு. அத பார்த்த மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா யாருமே அதுல ஏற முன் வரல. அந்த ஊர்ல ஒருத்தருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அவரை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலன்னா அவரோட உயிரையே இழக்கிற நிலைமை வந்தது. பக்கத்து ஊருக்கு போறதுக்கு நதியை தாண்டற அவகாசம் இல்லாததால மோகன் அவனை பஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்தான். அத பார்த்த மக்களுக்கு நம்பிக்கை வந்து அதுக்கப்புறம் எல்லாரும் பஸ்ல ஏற ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த பஸ்ஸோட உதவியால மக்கள் எல்லாரும் ஏறி அவங்க எங்க போகணுமோ அங்க போய் சேர்ந்தாங்க. அதனாலதான் மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு பெரியவங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க. ஒரு சின்ன யோசனை எவ்வளோ பெரிய பிரச்சனைய தீர்த்திருக்கு. அவன் பேரு சந்தோஷ், அவன் மனைவி பேரு பிரமோதா. அவங்களுக்கு ரெண்டு பசங்க. சந்தோஷ் கூலி வேலை செஞ்சு அந்த குடும்பத்தை தினந்தோறும் காப்பாத்திட்டு வந்தான். அவனோடது ஏழு குடும்பம். லாக்டவுன் காரணமா அவனால வேலைக்கு போக முடியல. அந்த குடும்பம் மொத்தமும் பசியால வாடிச்சு. அப்போ பிரமோதா சந்தோஷ் கிட்ட, என்னங்க நம்ம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா ஒரு நாள் பசியிலேயே செத்து போயிடுவோம், ஏதாவது பண்ணுங்க. இங்க பாரு பிரமோதா, இப்ப நான் எதுவுமே செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேன். லாக்டவுனால வெளியில கூட போக முடியல. சரி, நமக்காக இல்லனாலும் நம்ம குழந்தைங்களோட பசியை தீக்கிறதுக்கு ஏதாவது வேலை கிடைக்குதான்னு போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷ் வெளியில போனான். அந்த நேரத்துல அவனை பார்த்த போலீஸ் அதிகாரி, ஏய் எங்க தெரிஞ்சிட்டு இருக்க, வெளியில எல்லாம் வரக்கூடாது, போ. சார், அது ஒண்ணு இல்ல, என் குழந்தைங்க பசியால வாடுதுங்க, சாப்பிட கூட எதுவுமே இல்ல, ஏதாவது வேலை கிடைக்குமாடுதா வெளியில வந்து பார்த்த சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். அத கேட்ட போலீஸ் அதிகாரி அவ மேல இறக்கப்பட்டு, இங்க பாருங்க, இப்போ லாக்டவுன், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தேடினாலும் எங்கேயும் வேலை கிடைக்காது, இந்தாங்க இத வச்சுக்கிட்டு உங்க குழந்தைங்க பசியாத்துங்க. அதுக்காக, சார் என்ன மன்னிச்சிடுங்க, இன்னும் பிச்சை எடுக்கிற நிலைமை எனக்கு வரல, தப்பா எடுத்துக்காதீங்க சார் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது சந்தோஷ் எதிர்க்க ஒருத்தர் வந்து, சார் மாஸ்க் இல்லாம இப்படி வெளியே தெரிய கூடாது அப்படின்னு அவனுக்கு ஒரு மாஸ்க கொடுத்துட்டு அங்க இருந்து போனாங்க. சந்தோஷ் அந்த மாஸ்க வாங்கி போட்டுக்கிட்டு நடந்து போனான். அப்ப அவன் ஒரு வயசானவரை பார்த்தான். அவர் கையில ஒரு சூட்கேஸ் இருந்தது. அத அவரு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு போறத பார்த்ததும் சந்தோஷ் அவர்கிட்ட போய், ஐயா நீங்க தப்பா நினைக்கலன்னா அந்த பெட்டியை நான் சுமந்துட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான். அந்த வயசானவர், சரி சுமந்துட்டு வா, எப்படியும் நான் கூலிக்காக தான் பாத்துட்டு இருந்தேன், யாருமே கிடைக்கல, சமயத்துக்கு வந்து சேர்ந்த அப்படின்னு சொன்னார். சந்தோஷ் பெட்டியை எடுத்துக்கிட்டு அவரோட அவர் வீடு வரைக்கும் போனான். அந்த வயசானவர், ரொம்ப நன்றி தம்பி, இதுதான் என் வீடு, நீ சமயத்துக்கு வந்து எனக்கு உதவி செஞ்சதுனால இந்த அந்த பணத்தை வச்சுக்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. சந்தோஷ் ரொம்ப சந்தோஷத்தோட அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு
கடைக்கு போய் பிரெட் பேக்கெட் எல்லாம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அவ ரொம்ப வருத்தப்பட்டு, இன்னைக்கு பிரெட் வாங்கி சமாளிச்சிட்டீங்க, நாளைக்கு என்னங்க பண்றது அப்படின்னு கேட்டா. சந்தோஷ் கூட ரொம்ப வருத்தப்பட்டு, சாப்பாடு இல்லனா எல்லாரும் சேர்ந்து செத்து போயிடலாம், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு அழுதா. அப்பா அவனோட மனைவி சந்தோஷ் கையில இருந்த மாஸ்க பார்த்தா. உடனே அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. அவ வச்சிருந்த புது ஆடைகளை கொண்டு வந்து அதை வெட்டி ஊசி நூல் மூலமா அழகான மாஸ்க்களை தயாரிச்சா. அத சந்தோஷ் கிட்ட கொடுத்து அதை வித்து காசு சம்பாரிச்சிட்டு வர சொன்னா. சந்தோஷ் அதை கொண்டு போய் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து, சார் இப்போ மாஸ்க் ரொம்ப அவசியம் தேவை இல்லையா, என்கிட்ட மாஸ்க்கள் இருக்கு, இதை எடுத்துக்கிட்டு எனக்கு கொஞ்சம் பணம் தரீங்களா? அந்த மெடிக்கல் ஷாப் காரர், சார் தயவு செஞ்சு கொடுங்க, மாஸ்க் இல்லாம அவதிப்படுறோம், மாஸ்க்காக வர்றவங்களையும் திருப்பி அனுப்பிட்டு இருக்கோம், உங்ககிட்ட இன்னும் இருந்தா அதையும் கூட கொண்டு வாங்க, நாங்களே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து மாஸ்க்களை வாங்கிக்கிட்டாங்க. சந்தோஷ் ரொம்ப சந்தோஷப்பட்டு, சரி சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அங்கிருந்து திரும்ப வீட்டுக்கு போனான். இப்படி ஒரு யோசனையால அவங்க வீட்டு பட்டினி தீந்து போச்சு. அது ஒரு மழைக்காலம், பலமா மழை பெஞ்சிட்டு இருந்தது. சின்னப்பட்டி கிராமத்துல மழைக்கு எல்லாருமே பயப்படுவாங்க. மழை ரொம்ப பெருசாகி வெள்ளமா மறைச்சு. அப்போ அந்த ஊர்ல இருந்த எல்லாருமே சேர்ந்து உயிர் தப்பிக்கிறதுக்காக ஊர் மத்தியில இருந்த ஒரு பெரிய ஆலமரத்து கீழே வந்து நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மழை நின்று போய் தண்ணி எல்லாம் கால்வாயிலையும் நதியிலையும் கலந்துருச்சு. அப்போ மக்கள், அப்பா மழை நின்னு போயிடுச்சு, ஆனா நம்ம வீடெல்லாம் நாசம் ஆயிடுச்சு, இப்போ என்ன பண்றது? அப்போ ஊர் தலைவர் அவர்கிட்ட, என்ன பண்றது, இதோ இந்த மரம் தான் இப்ப நம்மளை காப்பாத்துச்சு, இந்த மரம் நமக்கு உதவி செஞ்சிருக்கு, இந்த மரத்தோட கிளைகள் எல்லாம் வெட்டி நம்ம திரும்பவும் வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அவங்களும் சரின்னு சொல்லி அந்த மரத்துல இருந்த கிளைகளை வெட்டி எல்லாரும் வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த மரம் கவலைப்பட்டு, ஐயோ என்ன இந்த மனுஷங்க, அவங்களுக்கு உதவி தேவைப்பட்டதுன்னு என்கிட்ட வந்தாங்க, அதையே மறந்து என் மரம் கிளைகளை வெட்டுறாங்க, இவங்க கிட்ட கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல அப்படின்னு அழுதுச்சு. கொஞ்ச நாள் போச்சு, நறுக்குன எல்லா கிளைகளும் மறுபடியும் வளர்ந்து பெரிய மரமா மாறுச்சு. எதிர்பாராத விதமா அந்த ஊருக்கு ஒரு பெரிய பேய் காத்துல பறந்து வந்து ஊர் மேல நெருப்ப கக்குச்சு. அத பார்த்த ஊர் மக்கள் ரொம்ப பயந்து போனாங்க. ஐயோ இது என்ன பேயடா கடவுளே, ஊர் மேல நெருப்பு மழையை பொழியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாங்க. அப்போ அந்த பேய், மரியாதையா என் பசிய போக்குங்க, இல்லனா உங்க எல்லாரையும் சுட்டு பொசிக்கிடுவேன் அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுச்சு. அத கேட்ட எல்லாரும் பயத்துல நடுங்கி போயிட்டாங்க. அந்த பேய்க்கு பயந்து யாருமே வெளியில வரல. அந்த நேரத்துல அந்த மரம் தனக்குள்ளேயே, ஐயோ பாவம் இந்த பேய் இந்த மனுஷங்களை துன்புறுத்துது, இது தொல்லையிலிருந்து அவங்களை நான் தான் காப்பாத்தணும் அப்படின்னு யோசிச்சு, ஏ பேயே கொஞ்சம் இங்க வா. அந்த பேய் மரத்துக்கிட்ட போச்சு. நான் உன்னோட நண்பன், உன்னோட பசியை தீக்கிறது என் பாக்கியம். அத கேட்ட பேய் ஆச்சரியப்பட்டு, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இதுல உனக்கு புரியாததுக்கு என்ன இருக்கு, உனக்கு பயந்து சில பேரு மரத்துக்குள்ள ஒளிஞ்சிருக்காங்க, நீ மட்டும் உள்ள வந்தேனா அவங்க வெளியில போகாத அளவுக்கு நான் மூடிப்பேன், உள்ள இருக்க எல்லாரையும் நீ நல்லா சாப்பிட்டு பசிய போக்கிக்க அப்படின்னு சொல்லுச்சு. அத கேட்ட பேய் ரொம்ப சந்தோஷத்தோட, உனக்கு ரொம்ப நன்றி நண்பா அப்படின்னு சொல்லி அந்த மர துவாரத்துக்குள்ள போச்சு. உடனே அந்த மரம் அந்த துவாரத்தை மூடிட்டு ஊர் மக்களை கூப்பிட்டு, நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல அந்த பேய் இப்ப எனக்குள்ள இருக்கு, அது எப்பவும் வெளியே வரக்கூடாதுன்னா நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு நெருப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த மரத்துக்கு நெருப்பு வச்சாங்க. உடனே உள்ள இருந்த பேய், காப்பாத்துங்க காப்பாத்துங்க, ஐயோ என்னை ஏமாத்திட்டல்ல அப்படின்னு கத்துச்சு. அதுல அந்த பேயோட சேர்ந்து மரமும் எரிஞ்சு போச்சு. அந்த ஊர் மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த மரம் தன்னோட உயிரையே தியாகம் பண்ணிருச்சு. இந்த கதையில உள்ள நீதி என்னன்னா,
நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நன்மையதான் செய்யணும்.